ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம்ஸ் டு அயான் ப்ளாகர். இன்றைக்கி நம்ம அயான் ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெட் சிக்கன் ஷவர்மா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்கிரீடியன்ட் என்ன பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஆனியனும் முட்டை கோஸும் எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போது இந்த ரெசிபிக்கு நான் வந்து வீட் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு சைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கான்னு பார்த்து அந்த மூடி வச்சு ஷேப் ஆக்கி ரவுண்ட் ஷேப்பால் எடுக்கணும். இதே மாதிரி நான் வந்து ஒரு 8 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்போ வந்து நமக்கு வந்து 4 செட்டு கிடைக்கும். ரெண்டு ரெண்டாக ஆக்கும்போது வந்து 4 செட்டு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த கட்டாக்குன பிரெட்டெல்லாம் எடுத்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சா போதும், நமக்கு வந்து டக்குன்னு பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேட்டர் வேணும். அந்த பேட்டருக்கு வந்து நான் மைதா மாவில் வந்து நல்லா தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு, நம்ம நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா துருவிய சிக்கன் வேணும். இது எப்படின்னா, நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு மிக்ஸியில் போட்டு அரைச்சா அந்த மாதிரி கிடச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மைனஸ் எப்படி அரைக்கணும்னா, நல்லா ஒரு முட்டை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சால்ட் அண்ட் கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேணும், கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும், நல்லா தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்டஃப் எப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் துருவின சிக்கனும் குட்டி குட்டியாக அரைக்கிற வந்து ஆனியனும் முட்டை கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் மைனஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து இது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா, சில்லி ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் அரிகானாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து சொன்னேன், ஒரு செட்டு வந்து நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்மளை ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரியில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம துருவி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தடவிக்குவோம் எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வந்து சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டஃப்பை வந்து இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் டைம் கன்சூமிங். ரொம்ப நம்ம இஃப்தார் டைம்லலாம் ரொம்ப எம்மையான டிஷ்ஷும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.